வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் நாளை ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் அடையாள அட்டைக்கான சிறப்பு முகாம் வருகின்ற 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் நிலையங்களில் இலவச வைஃபை சேவை வழியாக மாதம் 46 லட்சம் GB டேட்டா பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் சார்பாக நாளை ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணிக்கான தேர்வு காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை அண்ணா பல்கலைக்கழக தேர்வு மையத்தில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாம்பன் புதிய ரயில் பாலம் வருகின்ற 24 பிப்ரவரி திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழும CMDA மனைப்பிரிவிற்கான திட்ட அனுமதியை முற்றிலும் இணைய வழியாக பெறும் சேவையை CMDA தலைவரும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சருமான சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். ICC உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி நாளை அகமதாபாத்தில் நடைபெற உள்ளது. மேலும் உலகக்கோப்பை நிறைவு விழாவை நடத்த BCCI பிரம்மாண்ட ஏற்பாடுகளை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. வங்கக்கடலில் வளிமண்டல கீழடக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் இன்று முதல் 22ஆம் தேதி வரை பல்வேறு இடங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தொடர் இன்று கூடி நடைபெற்று வரும் நிலையில் ஆளுநர் RN ரவி அவர்கள் திருப்பி அனுப்பிய 10 மசோதாக்கள் மீண்டும் நிறைவேற்றப்பட்டன. தமிழக மருத்துவத்துறையில் காலியாக உள்ள 5000 பணியிடங்கள் 1 மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களின் முன்னிலையில் நடிகை விஜயசாந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். நிலுவையில் உள்ள 10 மசோதாக்களை ஆளுநர் RN ரவி அவர்கள் தமிழ்நாடு அரசிற்கு திருப்பி அனுப்பியுள்ளார். இந்நிலையில் 10 மசோதாக்களை மீண்டும் நிறைவேற்ற இன்று சட்டப்பேரவையில் சிறப்பு கூட்டம் நடைபெற உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் சொகுசு கார்கள் உட்பட அனைத்து வகை கார்களையும் வாடகை வாகனமாக பயன்படுத்த போக்குவரத்துத்துறை சார்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. டீப் பேக் வீடியோக்களை உருவாக்குவதற்கான செயற்கை நுண்ணறிவை தவறாக பயன்படுத்துவதை சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இது மிகப்பெரிய கவலை என தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட குறைதீர் சிறப்பு முகாம் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெற உள்ளது. தளபதி விஜய் நூலகம் திட்டத்தின் முதற்கட்ட பணிகள் இன்று காலை 10:35 அளவில் செங்கல்பட்டு மேற்கு பகுதியில் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலத்தில் நேற்று நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மத்திய பிரதேசத்தில் 73.71% வாக்குகளும் சத்தீஸ்கர் மாநிலத்தில் 70.49% வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா சூரசம்ஹாரம் நடைபெறுவதை முன்னிட்டு இன்று தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பழனி முருகன் சுவாமி கோவிலுக்கு சொந்தமான 10 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆக்கிரமிப்பு நிலம் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் இன்று தமிழக அரசின் சார்பில் கல்விக் கடன் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள மிதிலி புயல் தீவிரமடைந்துள்ள நிலையில் சென்னை, கடலூர், நாகை, தூத்துக்குடி, பாம்பன், எண்ணூர், குளச்சல், காட்டுப்பள்ளி, காரைக்கால் உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு ரயில்வே சார்பில் இயக்கப்பட்ட 50 பாரத் கௌரவ் ரயில் மூலம் 34 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் இன்று 45,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை 79 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.